ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோம். இந்த செடி வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் ஓரத்தில் தாங்க இருக்குது, ஆனால் வந்து இதனுடைய மருத்துவ குணங்கள், இதனுடைய நன்மைகள், இதனுடைய மகிமை வந்து நமக்கு தெரிகிறதே இல்லை. ஏன்னா இதை பற்றி நமக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. அதனால தான் வந்து நம்ம இதை இந்த செடியெல்லாம் வந்து நம்ம கண்டுக்கிடாமல் விட்டுட்டோம். இந்த செடியை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. எத்தனையோ நோய்களை குணப்படுத்துகிற அற்புத குணம் கொண்ட ஒரு செடியை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்க்குற செடி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது. இதை வச்சு நம்ம எத்தனை நோய்களை குணப்படுத்த முடியும் பார்த்திங்கன்னா, நம்ம எக்கச்சக்க நோய்கள் நம்ம உடம்புல வந்து நிறைய நோய்களை வந்து குணப்படுத்த முடியுங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த செடி பேர் வந்து குப்பைமேனி செடிங்க. அந்த காலத்துலேருந்தே வந்து ஆயுர்வேதத்துக்கு இந்த குப்பைமேனி செடியை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. இந்த குப்பைமேனி இலையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நைட்டு முழுவதும் ஒரு டம்ளரில் வந்து ஒரு டம்ளரில் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு இலை எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா இதை அலசிக்கோங்க. வீட்டு பக்கத்தில் வெளியில் இருந்து மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, நல்லா அலசிட்டு அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு நாலஞ்சு இலையை வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா சுவாச சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. தொண்டை கரகரப்பு, தொண்டையில் அழைப்பு, அந்த மாதிரி எதுவுமே சுவாச சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வந்து வராதுங்க. குப்பைமேனியில் இலையிலேருந்து சாறு எடுத்து அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டு தோல் அலர்ஜி உள்ள இடத்துல வந்து தடவி வந்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளை மற்றும் படர் தாமரை வந்து மறைஞ்சிருங்க. குப்பைமேனி இலையை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதோட மஞ்சள் தூள் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணினா முகத்தில் உள்ள கரும்புள்ளி, மச்சம் எல்லாமே வந்து போயிடும். முகம் வந்து பார்க்குறதுக்கு பிரகாசமாக இருக்கும். முகத்தில் உள்ள அந்த மேலே உள்ள தேவையில்லாத முடியும் கூட வந்து உதிர்ந்து வந்துடும். முகமே வந்து நல்லா தெளிவாக பொலிவாக காணப்படும். அப்புறம் பார்த்திங்கன்னா முழங்கால் வலி, தலைவலி குறைக்கவும் இந்த குப்பைமேனி இலை பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த செடியோட வேரை வச்சு நம்ம பற்களை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த செடியில் வேர் இருக்குது பார்த்திங்களா, இதை வச்சு நம்ம பல் வந்து விளக்கணும் அப்படின்னா பல் பற்கள் வந்து நல்ல வெண்மையாகவும் சூப்பராக பளிச்சுன்னு மாறுங்க. அதே மாதிரி சொத்த பல்லால் ஏற்படுற அந்த வலியுமே குறையும். ஈறுகளில் அந் ஈறுகள் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஈறுகள்லேருந்து வடிகிற அந்த இரத்த கசைவு வந்து குறையும். குப்பைமேனி இலை நம்ம பல்வலியை வந்து குறைக்குங்க. இந்த குப்பைமேனி இலையை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதோட மிளகு சேர்த்து அரைச்சி அதை பாம்பு கடி, தேல் கடி உள்ள இடத்துல வந்து கட்டினோம் அப்படின்னா விஷ முறிவு தன்மை வந்து போகும். அந்த விஷம் வந்து முறிஞ்சிரும். விஷம் வந்து மற்ற இடத்துக்கு பரவாமல் விஷம் வந்து முறிஞ்சிரும். அப்புறம் வந்து 2 ஸ்பூன் குப்பைமேனி இலைச்சாரை எடுத்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிங்க அப்படின்னா காலையில் மலச்சிக்கல், வயிற்றுப்பூச்சி பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். மலம் வந்து ஃப்ரீயாக போவதோடு குடலுமே வந்து சுத்தமாயிரும். அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிடும். குப்பைமேனி இலையில் எண்ணெய் தயார் பண்ணி நம்ம வீட்டிலேயே வந்து தயார் பண்ணலாம். வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நோய்களுக்கு இதை மருந்தாக பயன்படுத்தலாங்க. அந்த எண்ணெய் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக குப்பைமேனி இலையை போட்டு அதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா காய்ச்சுங்க. அதாவது அடுப்பை சிம்மில் வச்சு தான் காய்ச்சணும். அப்போ தான் வந்து அந்த மருத்துவ குணங்கள் எல்லாம் முழுமையாக கிடைக்கும். நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா இலை கருகி போயிடும், எண்ணெயுமே வந்து வத்திரும், உங்களுக்கு மருத்துவ குணங்கள் முழுமையாக கிடைக்காது. அதனால் அடுப்பை எப்போவுமே வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்க விடுங்க. அந்த இலையோட 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க விடுங்க. அப்புறமா இதிலேருந்து ஒரு வாசனை, நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த வாசனை வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் எண்ணெயை வந்து ஆற விட்டுருங்க. இந்த எண்ணெயை வந்து சோரியாசிஸ், தோல் அலர்ஜி, காயங்கள் ஆறுறதுக்கு நீங்கள் டெய்லியும் பயன்படுத்துங்க. காயங்கள்லாம் நல்லா ஆறிடும். தோல் அலர்ஜி, அந்த தேமல் அந்த மாதிரியெல்லாம் போயிடும். சோரியாசிஸ் பிரச்சனையெல்லாம் வந்து சரியாயிரும். இந்த இலையை பார்த்திங்கன்னா ஞாபக மறதிக்குமே வந்து மருந்தாக பயன்படுது. எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் வந்து ரொம்பவே வந்து அருமையாக பயன்படுது இந்த குப்பைமேனி இலை. அதாவது எங்கேயாவது காயம் பட்டுருச்சு அப்படின்னா அந்த இலையை லைட்டாக சின்ன பிள்ளைங்க வந்து விளையாடும் போது லேசாக கீழே இப்போ சைக்கிளே ஓட்டிகிட்ருக்காங்க அப்படின்னா கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா லைட்டாக வலிச்சு விட்டுருலையே அதில் ரத்தமாக வந்துடும். அதனால் வந்து இந்த இலையை ஒரு இலையை எடுத்து கசக்கினங்க அப்படின்னா சாறு வரும். அந்த சாரை வந்து அந்த லைட்டாக வலிச்சிருக்குள்ளையே அந்த இடத்துல லேசாக விட்டீங்க அப்படின்னா உடனே இந்த வருது பாருங்கள் சாறு மாதிரி வரும்.
இந்த வருது பாருங்கள். இதை வந்து அந்த இடத்துல தடவி விட்டீங்க அப்படின்னா அந்த காயம் வந்து உடனே சரியாயிரும். திரும்ப வந்து அது புண்ணாகி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, உடனே வந்து சரியாயிரும். அதே மாதிரி சியாட்டிகா நரம்பு இழுத்தல் பிரச்சனைக்குமே வந்து நல்ல ஒரு மருந்தாக வந்து பயன்படுதுங்க. அதே மாதிரி ஆஸ்துமா, டிபி, சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ரொம்ப நல்லாவே வந்து பயன்படுது. கிட்னி சம்பந்தமான நோய்கள் வராமல் காப்பதுக்கும் இந்த குப்பைமேனி இலை வந்து ரொம்பவே வந்து பயன்படுது. இந்த குப்பைமேனி இலையை கிட்னி பிரச்சனைக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா கசாயம் செஞ்சு பயன்படுத்தலாம். கசாயம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னா ஒரு 5-6 குப்பைமேனி இலையை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அந்த கசாயத்தை வந்து நம்ம இப்போது ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 10 குப்பைமேனி இலைக்கிட்ட நல்லா கழுவி போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான் கசாயம். வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து கசாயம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் நீங்கள் சாப்பிடுவீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி குடிக்கணும். அதாவது வெறும் வயிற்றில் குடிக்கணுங்க. அதே நேரத்தில் சாயந்தரம் ஈவினிங் டைம் நீங்கள் டீ குடிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியும் வந்து குடிச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து 2 டைம் வந்து குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி குடிக்கும்போது உங்களுக்கு கிட்னி சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராதுங்க. அப்படியே இருந்தாலுமே வந்து சரியாயிரும். இதை இப்படி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் குப்பைமேனி இலை கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக விடாதீங்க. உண்மையிலே வந்து இது நல்ல யூஸ்ஃபுல்லான ரெமடி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏராளமான நோய்களை வந்து குணப்படுத்துது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது. தோல் அலர்ஜிக்கு வந்து இந்த கசாயம் வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா தோல் அலர்ஜிங்கிறதே வந்து இருக்காதுங்க, அந்த அரிப்பே இருக்காது. தோல் வந்து நல்லா சாஃப்டாக மென்மையாக ஆயிரும். அதே மாதிரி இந்த குப்பைமேனி இலையில் பார்த்தீங்க அப்படின்னா அது சொறி சிரங்கு, தலையில் பொடுகு அந்த மாதிரி இருக்கிறவங்களுமே வந்து இந்த குப்பைமேனி இலையை வந்து எடுத்துக்கிடும் போது அந்த சொறி சிரங்குக்கெல்லாம் வந்து இந்த குப்பைமேனி இலையை அரைச்சி அந்த சாரை விட்டாலே போதும், அந்த சொறி சிரங்கு எல்லாமே போயிடும். அரிப்பு அந்த மாதிரி அதில் உள்ள இன்ஃபெக்ஷன் எல்லாமே போய் அதெல்லாமே சரியாயிரும். ஸோ நீங்களுமே வந்து இந்த குப்பைமேனி இலை உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடச்சிது அப்படின்னா அதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இருந்துச்சு, தோல் அலர்ச்சி, அந்த அரிப்பு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குப்பைமேனி இலையை வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே வந்து சரியாயிரும். அதே மாதிரி டிபி, அது டிபி, ஆஸ்துமா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்குமே வந்து நல்லா பயன் தரக்கூடியது. ஸோ நீங்களுமே வந்து இதை எடுத்து பயன்படுங்க. அதாவது தெருவில் கிடக்குன்னு நம்ம வந்து அலட்சியமாக விட்டுருதோம், ஆனால் அது ரொம்பவே வந்து நமக்கு ரொம்ப நல்ல ஒரு சுகத்தை, அதாவது உடம்புக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடியது. நமக்கு தெரியாமல் நம்ம அதை விட்டுறோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.